தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் என் முதல் கண் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் பேமெண்ட்ங்கிற என்னங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிபி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிஏபின்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் டேர்ம்ஸ்ல இந்த ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸும் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேமெண்ட் டேர்ம் தான். இதை அதிக நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த காணொலியை ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த காணொலியை வந்து பாருங்கள். ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அனுப்பின பிறகு அவரோட பேங்க்கில் போய் அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் அனுப்பின பிறகு அந்த பில் ஆஃப் லேடிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கப்பலில் அனுப்புனா பில் ஆஃப் லேடிங், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வே பில்லு, அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் லிஸ்ட்டு, இன்வாய்ஸ் போன்றவை வந்து கொடுப்பாங்க. இது எக்ஸ்போர்ட்டர் பேங்க்ல இருந்து இம்போர்ட்டர் பேங்க் வந்து போவாங்க. இம்போர்ட்டர் பேங்க் போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டருக்கு ஒரு இன்டிமேஷன் அனுப்பிடுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போ பேங்க்கில் இருக்குங்கிற மாதிரி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டரை அந்த டாக்குமெண்ட்டை வாங்கும் போது அந்த பொருளுக்கான முழு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டர் பேங்க்கில் கொடுத்த பிறகு தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணி அந்த பொருளை வந்து எடுக்க முடியுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது முழு அமௌண்ட் கொடுத்து அதான் எடுக்க முடியுங்கிறதுனால எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃபான மெத்தடு தான். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கப்பலில் அனுப்பும் போது சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் சென்றடைய 50 நாள் கூட ஆகலாங்க. அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர் பேங்க்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கூட அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து வாங்க மாட்டார். அந்த பொருள் வந்து கரெக்டாக வந்து சேருதோ அதுக்கு மொதல் நாள் அல்லது அன்னைக்கு தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே பண்ணுவாருங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 50 நாள் வந்து நம்ம பொருள் அனுப்பிட்டு காசு வாங்காமல் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சில எக்ஸ்போர்ட்டர் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் முறையில், அதாவது ஒரு 30% அட்வான்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70% டிபி முறையில் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யணும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க. நன்றி.